கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேட்ச் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யூஜி பிஜி அட்மிஷன் 2023-2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ யூஜி பிஜி அட்மிஷன், அதுவும் ரெகுலர் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெகுலர் அட்மிஷனுக்கு உங்களுக்கான ப்ரொஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, தென் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது பாரதியார் யூனிவர்சிட்டியோட ப்ரொஸ்பெக்டஸ் 2023-2024 ரெகுலர் அட்மிஷனுக்கு விட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொஸ்பெக்டஸ் பார்க்குறோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 2022 எந்தெந்த காலேஜஸ்லாம் வாங்கினாங்க, அதுவும் இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குதுன்னு. ஏன் ப்ரோ ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும்தான் வரும், இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிகளை தான் வரும், ஓகேவா. ஸோ அடுத்தது வேர்ல்டு லெவல் ரேங்கிங்கில் என்னென்ன காலேஜஸ்லாம் வந்திருக்கு, அதில் எந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து யூனிவர்சிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கிற ஃபியூச்சர் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஆன்லைன் தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 400 பே பண்ணணும், எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 200 பே பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 31/5/2023 ஈவினிங் 5 PM நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்டல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜி அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது என்னென்ன கோர்சஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்கிறத கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் எடுக்கும் ரொம்ப. ஸோ நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், அது என்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத முதல்ல பாருங்கள், அதுதான் முக்கியம் ஓகேவா. எலிஜிபிலிட்டி பாருங்களா, இப்போது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு எந்த யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், 2 கோர்ஸ் அது. பிஜி டிப்ளமோ ஜீரியாட்ரிக் கேர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு வந்து எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தால் போதும், 1 கோர்ஸ் தான் அது ஓகேவா, மொத்தம் 20 தான். இதே எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜியாக இருந்தது அப்படின்னா பிஎஸ்சி சைக்காலஜி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள், இல்லைனா எலிஜிபிள் கிடையாது. 2 கோர்ஸ், 60 மொத்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்தது வேற என்ன, ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எம்பிஏ. எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் எடுப்போங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. எம்சிஏக்கு மட்டும் நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எம்சிஏ எங்கே கொடுத்துருக்காங்க, மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்சிஏ மட்டும் செக் பண்ணிடுவோம். எம்சிஏ எம்சிஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 3 கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ், பிஎஸ்சி சிடி, பிஎஸ்சி ஐடி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இது சம்மந்தமாக, இல்லை இதுக்கு ஈக்குவலண்ட்டான மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் ஹையர் செகண்டரி லெவல் ஆர் அட் கிராஜுவேஷன் லெவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிசிஏ, பிஎஸ்சி, இல்லை பிஎஸ்சி சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் பண்ணல அப்படின்னா, உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஒருவேளை அங்கேயும் நீங்கள் மேத்ஸ் குரூப் எடுக்கல அப்படின்னா, உங்களோட யூஜி படிச்சிருப்பீங்க இல்லை, யூஜியில் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் மேத்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது படிச்சிருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அப்பியர்டு ஃபார் டிரான்ஸ்ட் 2023 ஆர் பாரதியார் யூனிவர்சிட்டி எம்சிஏ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ட் 2023 எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டியில் வைக்கக்கூடிய எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. இப்போது டிரான்ஸ்ட் எழுதியிருந்தாலும் ஓகே தான், பாரதியார் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ஓகே தான். அப்போது 60 இருக்குது அப்படின்னா 80 80 இருக்குன்னா 40 பாரதியார் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும், 40 நாங்கள் வந்து டிரான்ஸ்ட் மூலமாகவும் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. பயப்பட தேவையில்லை, டிரான்ஸ்ட் எழுதியிருந்தாலும் ஓகே தான். எ பாஸ் இன் எனி பேச்சுலர் டிகிரி ஆஃப் மினிமம் 3 டியூரேஷன் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எனி ஆஃப் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணுங்க, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது
டான்செட் 2023 இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா போதும். ஸோ ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் ஒரு ஒரு வாரம் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கன்டினியூ பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை மறந்துட வேணாம். அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்திருக்குங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வியூ உங்களுக்கு எப்படி இருக்கிறதால தெரியும், நான் எப்படி காமிக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியும். இதில் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளோ ஃபீஸு ஒரு இயருக்கு வருது, ஒவ்வொரு ஃபீஸும் நாங்கள் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஓகேவா, இதுக்கு அடுத்தது மற்ற ஃபீஸ் அதர் ஃபீஸு நாங்கள் என்னெல்லாம் வாங்குவோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும், ரூம் ரெண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி பற்றி மறுபடியும் சில பல கதைகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேப் கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக, அவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரையும் பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு அருமையான யூனிவர்சிட்டிங்க, சேரலாம். ஆனால் ஜாப் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எதுலேயுமே உங்களுக்கு பெருசாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.